தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது வேகமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து மோதிய கார். கோர விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படும் செய்தி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. விபத்திற்கு காரணம் மதுபோதையா இல்ல வேற ஏதும் காரணம் உண்டா என தீவிர விசாரணை. தெலுங்கானா மாநிலத்துல சூர்யாபேட் அப்படின்ற மாவட்டத்துல முனங்கல மண்டலம் அப்படின்ற இடத்துல லாரி ஒண்ணு சாலையோரமா நின்றுட்டு இருந்தது. இதுல கட்டுக்கடங்காத வேகத்துல வந்த கார் ஒண்ணு லாரியுடைய பின்பக்கத்துல மோதி லாரிக்கு அடியில போய் சிக்கியிருக்கு. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இப்ப சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு வருது. இந்த கோர விபத்துல கார்ல பயணித்த இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து லாரிக்கு அடியில சிக்கி இருக்கிற காரை எடுக்கிற பணியில அங்க பல பேர் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கு. இந்த கோர விபத்துல கார்ல பயணிச்சவங்க மதுபோதையில இருந்தாங்களா இல்ல வேற ஏதேனும் காரணம் உண்டா அப்படின்னு சொல்லி பல கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வரதாகவும் கூறப்படுது. பட்ட பகல்ல நடந்த இந்த கோர விபத்து தொடர்பான காட்சிகள் இப்போ வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. என்ன பண்றீங்க? நானே உட்கார்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து ஹேண்டிகேப்டு, நின்று செய்ய முடியாது. அதனால தரையில உட்காந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். அது சரியா அப்பா இருந்தாலும் வேலை செய்யறது தானே நல்லது. வேலை செய்யாம வீட்டுல இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? ஜெயின் காலேஜ்ல பிகாம் படிச்சு ஐடி கம்பெனில வேலை செய்யும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னுயிரணுவில் வரும் உன்னுயிரல்லவா மண்ணில் வந்த நானும் நகலல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே வாக்கிங் ஸ்டிக்கோட உதவியோடு தான் நடக்கணும். பையா ஐடியில வேலை பாக்குறாங்க, ஆனா இருந்தாலும் வேலை செய்யறது தானே நல்லது. வேலை செய்யாம வீட்டுல இருக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுலயும் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற ஒரு தந்தையோட வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. எ காமன் ப்ளாக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு.